வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாடு முழுக்க ஒரு சுனாமி மாதிரி கொரோனாவோட இரண்டாம் அலை வேகமாக பரவிட்டு இருக்கிறதையும் பலமுனை தாக்குதல் நடத்துகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் மீடியாக்களும் மற்றவர்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்தாத சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த இரண்டாம் அலைக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், கொரோனா வந்து 1.5 வருஷம் ஆச்சு, இது எப்போ தான் முடியும், இதுக்கு ஒரு விடிவே இல்லையான்ற உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை தேடுவதற்காகவும், நாம் இந்த சூழ்நிலையில் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோவில் நம்ம அலசலாம். ஓகே, இன்றைக்கி இந்த சூழ்நிலை ப்ரெசன்ட் சினாரியோ என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாடு முழுக்க பல இடங்களில் கேசஸோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவுக்கு பெட்டுகள் இல்லை, ஐசியூவில் பெட்டுகள் இல்லை, கொரோனா நோயாளிகளை காப்பாற்றுறதுக்கு தேவையான ஆயுதமான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை, ரெம்டெசிவிர் மருந்துகள் பற்றாக்குறை, சில இடங்களில் தடுப்பூசிகள் பற்றாக்குறை, இதெல்லாம் போதாதுன்னு இந்த ரெம்டெசிவிர் போன்ற மருந்துகளை கள்ளச்சந்தையில் மக்கள் விற்று காசு பார்க்குற ஒரு கும்பல், இப்படி பல முனை தாக்குதல் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணங்கள் மிக அதிகமாக நிகழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா சம்பந்தப்பட்ட மரணங்கள் மட்டும் இல்லை, கொரோனா நோயாளிகளின் மீது முழு கவனமும் இருக்கும் பட்சத்தில் கொரோனா அல்லாத மிக அவசரமான நோய்கள், ஒரு பிரசவ தாய்க்கு தேவையான சிகிச்சை கிடைக்காமல் போகலாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒரு இளைஞனுக்கு முறையான சிகிச்சை உடனடியாக கிடைக்காமல் போகலாம், ஒரு அறுவை சிகிச்சை தள்ளி போடப்படலாம், ஒரு மாரடைப்பு நோயாளி மருத்துவமனை சென்றடையவோ அவருக்கான பெட்டை அவர் ஆக்குப்பை பண்ணுறதுக்கோ பல தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் இந்த கொரோனான்றது கொரோனா நோயாளிகளை மட்டும் பாதிக்கலை, மற்ற நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல்நல குறைபாடுனால் அவங்களையும் பாதிக்குது, மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் செவிலிகளையும் வெகுவாக பாதிக்குது அப்படிங்கிறத முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இரண்டாம் அலை கொரோனா இவ்வளோ தீவிரமாக நம்ம நாட்டில் பரவறதுக்கான மிக முக்கியமான காரணங்களாக என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்த காலகட்டங்களில் சுமார் 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு அந்த கொரோனா மேலே ஒரு பயம் இருந்தது, இந்த நோய் தாக்குனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு அச்சம் இருந்தது. இன்னொன்று, கேசஸ் வருவதற்கு பெருமளவு வருவதற்கு முன்னாடியே அரசாங்கமும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி மக்களை வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு பெருமளவு கட்டுப்படுத்த முடிஞ்சுது. ஸோ நாளடைவில் இந்த தளர்வுகள்லாம் ஒன்று ஒன்றா வர வர மக்களுக்கும் வந்து அந்த 20 அக்டோபர்லேருந்து ஜனவரி 21 வரைக்கும் கேசஸ் குறைய குறைய இந்த கொரோனா மேலே இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒழுங்காக சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறதில்ல, மாஸ்க் ஒழுங்காக போடுறதில்ல, மாஸ்க் போட்டுட்டு போகிறவனை ஒரு லூசு பய மாதிரி பார்க்குறது, தேவையற்ற இடங்களுக்கு போகிறது, கல்யாணம் கச்சேரின்னு கும்மி அடிக்கிறது, இப்படி மக்கள் வந்து பொறுப்புணர்வை மறந்து அல்லது கொரோனாவோடைய வீரியத்தை பற்றி பெரிய அளவில் இது நமக்கு என்ன செஞ்சுற போது இது நமக்கு வராதுன்ற எண்ணத்தோட செயல்பட்டது ஒரு மிக முக்கியமான காரணம்னு நினைக்கலாம். வைரஸ் வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வைரஸ்க்கு இயல்பாகவே மியூட்டேஷன் பிறழ்வுகள் நடந்து அதனுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது அதனுடைய இயல்பு. ஸோ இந்த கொரோனா வைரஸும் அந்த மாதிரி மாற்றங்களுக்கு உள்ளாகும் பொழுது, மியூட்டேஷன்ஸ் நடக்கும் பொழுது, டபுள் மியூட்டன் ஸ்ட்ரெயின் உதாரணத்துக்கு, இந்த மாதிரி மாற்றங்கள் இன்றைக்கி மிக முக்கியமாக முதல் நிலையில் இல்லாமல் இப்போது மிக தீவிரமாக வேகமாக பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி யங்கர் ஏஜ் குரூப், 30 வயசு 40 வயசு உள்ளவர்களை அதிகமாக தாக்குறதுக்கும் இது காரணமாக இருக்கலாம்னு சொல்லி தான் அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி, நம்ம எல்லோருமே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, இந்த கொரோனா வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு, இது எப்போ தான் முடியும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கான பதில், நிஜமான பதில் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உலகெல்லாம் இருக்கக்கூடிய என் அருமை மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி நண்பர்கள் பலரிடம் பேசும் பொழுது நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா இப்போதைக்கு முடியப் போவதில்லை. அவர்களோட கணிப்பு என்னென்னா, இது வந்து ஒரு எண்டமிக் டிசீஸாக, இப்போ எப்படி நம்ம ஊரில் மலேரியா டெங்கு காய்ச்சல் போன்றவை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கோ, அதே மாதிரி கொரோனாவும் வெகு சில வருஷங்களுக்கு கூட இப்படியே ஒரு தொடர் நோயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா ஏன் ஒரு எண்டமிக் டிசீஸாக நெடுநாளைக்கு நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இயல்பாக ஒரு வைரஸ்க்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி ரெண்டு வகையில் ஏற்படலாம். ஒன்று, அந்த கிருமி தொற்று நமக்கு ஏற்பட்டு உடலில் அதற்கான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிறது மூலமாகவும், அல்லது அந்த தடுப்பூசி, அந்த நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதன் மூலம் எதிர்ப்பு சக்தியை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறது மூலமாகவும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, மீசில்ஸ், தட்டம்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது நமக்கு இயற்கையாக வந்திருந்தாலும் சரி, அல்லது அதற்கான தடுப்பூசிகளை போட்டிருந்தாலும் சரி, இது வந்து கிட்டத்தட்ட 70-90% வரை நமக்கு வாழ்நாள் முழுக்க இந்த நோய் திரும்ப நம்ம தாக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும், கொரோனா வைரஸ் வந்த நோயாளிகளை இதுவரைக்கும் நமக்கு இருக்கிற அறிவியல் டேட்டாவை பார்த்திங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 6-8 வரைக்கும் தான் அந்த எதிர்ப்பு சக்தி சில பேருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் சில பேருக்கு 30% பேருக்கு, கொரோனா நோய் தாக்கப்பட்ட 30% பேருக்கு வெரி வெரி லோ லெவல் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தான் இருக்குது. பெரிய அளவில் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திக்கு உண்டான ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புல உற்பத்தி ஆகலைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, தடுப்பூசி. இந்த கொரோனா தடுப்பூசியும் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம கோவேக்சின் ஆகட்டும், கோவிஷீல்டு ஆகட்டும், 2 போட சொல்லியிருக்காங்க. பாரத் பயோடெக் கோவேக்சினை 3rd 6 போட வேண்டி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இந்த வேக்சினால் கிடைக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத போக போக தான் நம்மளால் சொல்ல முடியும். எந்த வேக்சினுக்கு எவ்வளோ எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நாளைக்கு நமக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு நம்ம கொரோனாவிலேருந்து எவ்வளோ சதவீதம் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத போக போக தான் நம்மளால் சொல்ல முடியும். அறிவியல் உலகத்துக்கே அப்போ தான் தெரிய வரும். ஒரு கணிப்பு என்னென்னா, வெளிநாடுகளில் மாதிரி வருஷம் ஒரு கொரோனா தடுப்பூசி போட வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளூக்கெல்லாம் வந்து வெளிநாடுகளில் அந்த மாதிரி தான் தடுப்பூசி போடப்பட்டு வருது. இந்த நேரத்தில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கம் காட்டும் வழிமுறைகளை தயவு செஞ்சு பின்பற்றுங்க. முறையாக சரியாக ஒரு தரமான ஃபேஸ் மாஸ்க் எல்லோரும் போடுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கை முறையாக கடைப்பிடிங்க. தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. கேதரிங்கை முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் கூடுறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறத கட்டாயம் தவிருங்க. உங்களுடைய ஜன்னல்கள், கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வச்சு ஃபேன் போட்டு எந்த நேரமும் உள்ள காற்றோட்டம் இருக்க மாதிரியும், அறையில் அதிகமான பேர் இல்லாத மாதிரியும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் ஹைஜீனை முறையாக பின்பற்றுங்க. உங்களுடைய கைகளை ரொம்ப கவனமாக உங்களுடைய முகத்துலேயோ கண்ணிலையோ மூக்கிலையோ வாயிலையோ வைக்காமல் எப்போதும் இருங்க. ஒரு நோய் இது எனக்கு வரனாலேயோ அல்லது நான் வேக்சின் போடுறனாலையோ நான் 100% பாதுகாப்பானவனா அப்படின்னா இல்லை. எல்லாவற்றையும் பின்பற்றினா தான் நானும் பாதுகாப்பாக இருக்க முடியும், என்னை சுற்றியர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அனைவரும் தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மூலமா உங்களையும் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் காப்பாற்றலை. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்பட போகிற ஆக்சிஜனையோ, உங்களுக்கு தேவைப்பட போகிற ரெம்டிசிவிரையோ, உங்களுக்கு நோயே வராமல் நீங்கள் காத்துக்கிறது மூலமாக இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை செஞ்சு கொடுக்குறீங்க. ஒரு கொரோனா நோயாளியை உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறது மூலமாக மற்ற நோய்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படும் போது அதை கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு மறைமுக காரணமாக இருக்கீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களுக்கு எனக்கு உதவிகரமாக இருந்த என் சென்னை மருத்துவக் கல்லூரியின் கோஹார்ட்ஸ் குரூப்புக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.